ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோகேட்லேருந்து சர்க்கிள் கமெண்டை யூஸ் பண்ணி சர்க்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 6 மெத்தட் இருக்குது. அந்த 6 மெத்தடையும் யூஸ் பண்ணி சர்க்கிள் வந்து இப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கிள் கமெண்டை எங்கெங்கேருந்துலாம் போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கற்றுக்கோங்க. கமெண்ட் லைனில் சீனு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சர்க்கிள் ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள், அதாவது ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சென்டர் பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் தந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கோஆர்டினேட்ஸே கொடுத்துக்கலாம். இப்போ நான் 10,10 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே 10,10லேருந்து கோஆர்டினேட்ஸ் வந்து சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதில் வந்து ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு டயமீட்டரோட வேல்யூ தான் தெரியும் அப்படின்னா டீனு டைப் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டயமீட்டர் வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் ரேடியஸ் வேல்யூவை கொடுக்குறேன். ரேடியஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கொடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ சர்க்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? திரும்ப அதே கமெண்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்டர் கீ கொடுத்தீங்கன்னா போதும், திரும்ப அதே கமெண்டு உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்னா இதில் கொடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு லைன் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த லைனுக்கு வந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே ரேடியஸாக எடுத்துகிட்டு இங்கே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது சென்டர் பாயிண்ட் வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதோட டயாமீட்டர் இப்போ வந்து 75. டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 150. நான் வந்து இதில் இப்போ டீன்னு கொடுத்துக்கிறேன். டீன்னு கொடுத்துட்டு இதோட டயமீட்டர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 150 நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணும்போது எனக்கு இந்த லைனை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இது மாதிரி சர்க்கிள் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சீனு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பாயிண்ட்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ 3 பாயிண்ட் மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு லைன் ஒன்று இப்படி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சீனை டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் 3P நீங்கள் டைப் பண்ணி என்டர் கொடுங்க. இப்போ ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆன் சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் அடுத்து கேட்குது, இதை கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை இந்த 3 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு சர்க்கிள் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட் மெத்தட். 2 பாயிண்ட் மெத்தடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு லைனை யூஸ் ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் சீனு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். 2 பாயிண்ட்டுக்கு 2P டைப் பண்ணி என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு எண்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்குது, நான் இதை கொடுக்குறேன். அடுத்து ஸ்பெசிஃபை செகண்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்னு கேட்டிருக்காங்க, நான் இதை கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இன் பிட்வீன் இந்த லைனை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீனை டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் டிடிஆர் டிடிஆர்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சன் டேஞ்சன் ரேடியஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ரெக்டாங்கிளும் ஒரு ட்ரையாங்கிளும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கமெண்ட் லைனில் சீனு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் இப்போ டேஞ்சன் டேஞ்சன் ரேடியஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ப்ளூ கலரில் இங்கே ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் அதுதான் ஷார்ட்கட்டாக நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். டிடிஆர்னு ஃபுல்லாக டைப் பண்ண தேவையில்லை, டீனு என்டர் பண்ண அதாவது டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இதில் சர்க்கிள் அதாவது ஸ்பெசிஃபை பாயிண்ட் ஆன் ஆப்ஜெக்ட் ஃபார் ஃபஸ்ட்டு டேஞ்சென்ட்டு கேட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு டேஞ்சென்ட் வந்து இதை கொடுத்துக்கிறேன். செகண்ட் டேஞ்சென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 10 கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுவே வந்து நான் திரும்ப சீனு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இதில் இங்கே போய் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் இதை கொடுத்துக்கிறேன். செகண்ட் டேஞ்சன்ட் இதை கொடுத்துக்கிறேன். இதுவே இப்போ நான் 25 கொடுக்குறேன் ரேடியஸ். ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம 10 கொடுத்தோம். இதை 25 கொடுத்துக்கும் போது இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டையும் பேஸ் பண்ணி க்ரியேட் ஆகிக்கும். ஓகேங்களா? நம்ம இது வந்து காலம்லலாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா
next வந்து tangent 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 method அது வந்து நம்ம இந்த command lineல c னு type பண்ணி enter பண்ணும்போது வராது ஓகேங்களா அது எங்க வரும்னு பாத்தீங்க அப்படினா நான் cancel கொடுத்துறேன் இங்க menu barல drawல போய்க்கோங்க இங்க circleனு இருக்கு பாத்தீங்களா இதுல பாத்தீங்க அப்படினா tangent 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 method இருக்கும் ஓகேங்களா இத click பண்ணிக்கோங்க இதுல வந்து first point of circle வந்து அதோட tangent வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்றாங்க நான் இப்ப இத கொடுத்துக்கறேன் second tangent வந்து இத கொடுக்கறேன் third tangent வந்து இத கொடுக்கறேன் பாத்தீங்க அப்படினா இந்த மூணு tangent ஐயும் பேஸ் பண்ணி உங்களுக்கு circle create ஆயிடும் ஓகேங்களா நீங்க draw toolல உள்ள circle click பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா இதுல வந்து அதாவது center point base பண்ணி radius method யூஸ் பண்ணிக்கலாம் center point யூஸ் பண்ணி diameter யூஸ் பண்ணி create பண்ணலாம் 3 point 2 point create பண்ணிக்கலாம் tangent tangent radius method இத யூஸ் பண்ணி create பண்ணிக்கலாம் ஆனா tangent 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 method மட்டும் இங்க menu barல இருந்து உள்ள draw வந்து click பண்ணி இங்க போய் எடுத்து தான் create பண்ண முடியும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்